கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் GLORY சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவசெய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் செலுத்துகிறேன் அப்பா எங்களோடு நீர் பேசும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிற அதிகாரம் ரோமர் நான்காவது அதிகாரத்தில் இருந்து சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரோமருக்கு எழுதின அந்த நிருபம் நான்காவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் அற்புதமான சத்தியங்களை இந்த ரோமர் நான்காவது அதிகாரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தை நாம் நல்லா வாசித்து நல்லா புரிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம் ஒரு விடுதலை வருவது மிக நிச்சயம் அமேன் அலே லூயா சில வசனங்களை மட்டும் சொல்லி விட்டு முக்கியமான வசனங்களுக்கு நான் வருகிறேன் ரோமர் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இதனுடைய அர்த்தம் என்ன ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுவது விசுவாசம் அலே லோயா ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுவது விசுவாசம் கிரியை செய்யாமல் அவன் தான் நீதிமானாய் மாறுவதற்கு எந்த ஒரு கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் என்ன பாவியை நீதிமானாக்குகிறவர் யாரு சொல்லுங்க இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி பாவியை நீதிமானாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசம் தான் அவனை நீதிமானாய் மாற்றுகிறதாம் பிரைஸெல்லாம் இப்போ நான் ஒரு பாவி என் பாவத்தை நான் என்ன செய்தாலும் என்னால் என் பாவத்தை போக்க முடியாது நான் ஒரு பாவம் செய்துட்டேன் நான் போய் என்னுடைய பாவத்திற்காக சாப்பிடாமல் பல நாட்கள் இருந்தாலும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது சரியா ஏனென்றால் என் பாவத்திற்கு என்னால் பரிகாரம் தேட முடியாது சரியா இப்போ ஒரு மனுஷன் கொலை செய்துட்டான் அவன் கொலை செய்தவன் நான் கொலை செய்துட்டேன் ஆகவே என்னுடைய கொலை குற்றத்திற்கு நானே தண்டனையை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை சாட்டையால் எடுத்து அடித்து 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 விட்டு போலீஸ்காரரிடத்திலையும் ஜட்ஜினிடத்திலையும் போய் நான் கொலை செய்ததற்காக இல்லாவிட்டால் நான் ஒருவனை அடித்ததற்காக என்னையே நான் அடித்து கொண்டேன் ஆகவே சட்டம் என்னை மன்னிக்கணும் அப்படின்னா சட்டம் மன்னிக்குமா சொல்லுங்கள் மன்னிக்குமா என்ன நான் தப்பு நான் ஒருத்தனுக்கு தப்பு செய்துட்டேன் ஒருத்தருக்கு நான் அநியாயம் செய்துட்டேன் ஒருத்தனை நான் குத்திட்டேன் அடிச்சுட்டேன் இப்போ நான் போய் என்னை நானே காயப்படுத்திக்கிட்டேன் ஐயா என்னுடைய கைகளை நானே உடைத்து கொண்டேன் அவனை அடித்ததுக்காக என் கையை நான் உடைச்சிட்டேன் இப்போ நான் போய் போலீஸார் இடத்துல இல்லாட்டால் அந்த சட்ஜின் இடத்துல போய் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு மன்னிப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை என்னை நானே மன்னித்து விட்டேன் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகுன்றீங்களா ஆகாது ஸோ அப்போ நமக்கு நாமளே ஒரு மன்னிப்பை கொடுக்க முடியாது ஆகவே தான் மனு குலத்தினுடைய பாவத்தை யாராலுமே மன்னிக்க முடியாது இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்க வந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஏன் அவர் பாவத்தை மன்னிக்க கூடியவர் அவர் நம்முடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டார் அவர் அவரிலே பாவம் இல்லை சாகவே இன்றைக்கு பிதாவி பிதாமின் நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் அவர் என்ன சொல்றாரு இவர் செய்த பாவத்திற்காக நான் தண்டனை அனுபவி அனுபவித்து விட்டேன் இவர் செய்த பாவத்திற்காக நான் மரணம் அடைந்து விட்டேன் இவர் செய்த பாவத்திற்காக நான் எல்லா பாவத்தையும் நான் சுமந்து கொண்டேன் பிதாவே என் இவருடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிதா ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா பிதாவானவர் தான் ஏசு கிறிஸ்துவை அனுப்பினார் பிரை சொல்லாம் ஏசு கிறிஸ்து தானா வரலை பிதாவானவர் சொன்னார் என் ஜனங்களுடைய பாவத்தை நீ சுமந்து தீர்க்கணும் அவர்கள் செய்த பாவத்திற்கு நீ பரிகாரியாய் இந்த பூமியில் போய் நீ பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து நீ மறிக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் இயேசுவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் ஆகவே தான் கெட்சமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் போராடுகிறார் நீங்க தந்த அந்த பொறுப்பை தயவுசெய்து என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க என்னால் முடியல இல்லாவிட்டால் நான் அந்த பாவத்தை சுமக்க முடியல பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என்ன உம்முடைய சித்தம் அப்போ பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தை அழிக்கவும் இந்த உலகத்தை நியாய தீர்க்கவும் வல்லமை உள்ள பிதாவானவர் தாமே நமக்கு ஒரு பரிகாரியை அனுப்பினார் இன்றைக்கு அந்த பரிகாரி நமக்காக பாவத்தை மன்னிக்கும்படி இரத்தத்தை சிந்தினார் நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியானார் என்பதை நாம விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபை நம்மிலே வேலை செய்து என்ன செய்கிறது நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது ப்ரை சொலன் நீங்களும் நானும் நீதிமானாய் மாற முடியாது ஏனென்றால் நம்மளால் மாறுறதுக்கான தத்துவம் சத்துவம் நமக்கு இல்லை அப்போ அதனால்தான் சொல்லுகிறது வசனம் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வை அந்த விசுவாசமே என்னவாய் மாறுமா உனக்கு நீதியாய் மாறும் அலையிலோயா ஆகவே நீங்கள் ஒரு பாவத்தில் இருக்கீங்க சில பலவீனத்தில் இருக்கிறீங்க சில குறைகளில் இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவே நீர் எனக்காக இந்த பாவத்தை சிலுவையிலே சுமந்தீர் எனக்காக இந்த அக்கிரமத்தை நீர் சிலுவையில் சுமந்தீர் என்று மனஸ்தாபத்தோடு தேவனிடத்தில் போகும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் ஐ மீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் நம்மை நீதிமானுமாய் ஆண்டவர் மாற்றுகிறார் அலே லூயா இதே வசனத்தை ரோமர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாய் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் நாம் எதின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க விசுவாசத்தின் மூலமாய் நான் ஜெபிக்கிறதுனால நான் நீதிமான் ஆகல ஐ மீன் நான் ஜெபிக்கிறதுனால நான் நீதிமானாய் மாற முடியாது இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் அவர்தான் என்னுடைய பரிகாரி இயேசுவின் ரத்தம் தான் பாவத்திற்கு பரிகாரம் என்று நான் விசுவாசித்தால் தான் நான் நீதிமானாய் மாறுவேன் அலே லூயா நாம் அதை இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும் கழுவும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதனால்தான் நீதிமான் ஆகிறோம் ஏசு என் ஜபத்தை கேட்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அதனால்தான் நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறது எல்லாமே ஏசு தான் ஆமேன் எல்லாமே இயேசு தான் நம்மளுடைய பாவியா இருந்து துர்குணத்தோடு வாழ்ந்தேன் அசுத்தமாக இருந்தே அசுத்தமானதை செய்தேன் இப்போ என்னால் அப்படி செய்ய முடியல ஏன் இயேசுவை விசுவாசித்தேன் அவர் என்னை பரிசுத்தமாக்குவார் என்று விசுவாசித்தேன் அவர் என் பாவத்தை மன்னிக்கிறார் என்று விசுவாசித்தேன் அவர் எனக்கு புது வாழ்வு கொடுக்கிறார் என்று விசுவாசித்தேன் அந்த விசுவாசம் கிருபையா என்னிலே வேலை செய்கிறது அவ்வளவுதான் பிரைஸ் தலோன் விளங்குதா உங்களுக்கு பிரைஸ் தலோன் அவ்வளவுதான் அதுக்காக நீ உபவாசம் இருந்து செபம் பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஐ மீன் என்னது எக்ஸ்ட்ரா பாஸ்ட்ரா அவன் விசுவாசித்து அவன் பாவம் மன்னிப்பு பெற்றுட்டான் ஆனால் எனக்கு அது போதாது நான் இயேசுவை போல பரிசுத்தமாய் மாறணும் அதற்கு உபவாசம் பாஸ்டர் எனக்கு அது போதாது நான் இன்னும் உமை அறிந்து கொள்ளணும் அதற்கு வேத வசன தியானம் அதற்கு சபை ஆராதனை அதற்கு மகிமை பிரைசலோ அலையிலூயா ஒரு அந்த ரட்சிப்பு விசுவாசத்தினால் நீதிமான ஆக்கப்படுவது இயேசுவினுடைய ரட்சிப்பு நமக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கிறது ஆமே நல்ல தொடக்கத்தை கொடுக்கிறது அதற்கு பிறகு அவரவர் அவரவர் அழைப்பு சொல்லி ஒன்று வருது அதற்கு பிறகு உன்னுடைய அழைப்பு என்ன வாட் இஸ் யுவர் கோல் என்ன வாட் யூ டூ நீ ஜஸ்ட் ரட்சிக்கப்பட்ட இடத்திலே நிக்க போறியா நீ இன்னும் மேலானதை நோக்கி ஓட போறியா தான் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய பிரயாசம் உங்களுடைய தாழ்மை உங்களுடைய ஜபம் இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாஞ்சைகள் அதற்கு பிறகுதான் கிரியேட் செய்து மற்றபடி எல்லாருமே நம்ம ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்னாவில் எப்படி போய் நம்ம சேர்கிறோம் அது மாதிரி எல்லாருமே ஒன்னாவதுல போய் சேர்ந்துடுறோம் அதுக்கு பிறகு டிகிரி முடிக்கிறது இல்லாவிட்டால் நீ ஒரு ஐ ஐந்தாவது வரைக்கும் படிச்சுட்டு எதையாவது பண்ணுறது அவர் அவருடைய வாஞ்சை பிரைஸ்தலோ மீன் ஸோ அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ரேஸில் ஓடுறோம் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் நன்றாக முடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு பிரைஸ்தல் நலையிலூயா ஆண்டவர் ஆ நல்ல ஒரு தொடக்கத்தை நமக்கு கொடுத்துட்டார் நமக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்துட்டார் அமீன் அலை லூயா இனி வெற்றி எடுப்பது உங்களுடைய உங்களுடைய காரியம் டீச்சர் பத்து கணக்கு சொல்லி தந்தாங்க சில பிள்ளைகள் ரெண்டு கணக்கு மட்டும் படிச்சுட்டு உட்காந்துருக்கு சிலது பத்தையும் படிச்சிடுச்சு பிரைஸெலாம் ஆகவே டீச்சர் போ போட்டுறாங்க கிரேடு தராங்க உயர்த்துறாங்க ஸோ அதற்கப்புறம் உங்களுடைய பிரயாசங்கள் கிறிஸ்து செய்கிற காரியங்கள் மிக மிக அற்புதமானது தேவ செய்தி கொண்டு வருகிறேன் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறோருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எப்படி அவன் ஆசிர்வாதம் பெற்றான் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதைப் போல அழைக்கிறா அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாய் நம் எல்லாருக்கும் முன்பாய் தகப்பனானான் உனக்குள்ள விசுவாசம் இருந்தா ஆபிரகாமுக்கு இல்லாததை ஆண்டவர் இருக்கிறதை போல அழைத்தாராம் அதை அவன் விசுவாசித்தான் பிரைஸ்தலம் அவனுக்கு குழந்தையே இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவனுக்கு குழந்தை இல்லை ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து உனக்கு நான் ஒரு குழந்தை தருவேன் என்று சொன்னதை விட உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னதுதான் அதிகம் பிரைசலான் விளங்குதான் உங்களுக்கு ஆபிரகாமே உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படி சொன்னதை விட நீ உலகத்தை சுதந்திரிப்பாய் நான் என்ன செய்வேன் பெரிய அதை அவன் விசுவாசித்தான் அதை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் பிரைசொலான் இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை தேவன் சில நேரத்தில் பேசுவான் உங்ககிட்ட இருக்கிறத பேசுறதுக்கு தேவன் தேவையில்லை உன் தங்கச்சி பேசலாம் உன் புருஷன் பேசலாம் உன் மனைவி பேசலாம் என்ன அப்ப நீ பிஇ படிச்சிருக்கிற உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்கும் பிஇ படிச்சிருக்கிற உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்ன நீ உனக்கு இருக்கிறத இருக்கிறத பேசுறதுக்கு நமக்கு ஆட்கள் தேவையில்லை ஆண்டவர் இல்லாததை விசுவாச விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பேசுவார் இல்லாததை இருக்கிறதை போல ஆண்டவர் அழைப்பார் அமே ஈசாக்கு இல்லை ஆண்டவர் அழைக்கிறார் உனக்கு ஒரு ஈசாக்கை நான் கொடுப்பேன் ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் இல்லை உனக்கு ஒரு பெரிய ஜாதியாய் உன்னை நான் மாற்றுவேன் இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தெய்வன் விசுவாசிங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை தேவன் சொன்னால் விசுவாசிங்க இது நடக்கும் இல்லாவிட்ட அந்த ஜெப நேரத்தில் நீ தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசிக்காமல் ஜெபிக்கிறது வேஸ்ட் விசுவாசி செபி ஆமீன் விசுவாசி பேசு விசுவாசி அறிக்கையிடு விசுவாசி வசனங்களை சொல் விசுவாசித்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல் நான் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் உனக்கு ஒரு குழந்தை இல்லை விசுவாசி கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார் அந்த குழந்தைக்கு இயேசுவின் நாமத்தினோட ஒரு பெயரை வச்சு கூப்பிடு ஈசாக்கே எங்கே இருக்கிற எப்போ வரேன்னு கூப்பிடு வருவான் ஆமீன் அலே லூயா உனக்கு இல்லாததை பெயர் சொல்லி கூப்பிடு ஒருவேளை உலக மனுஷனுக்கு அது பைத்தியமா தெரியும் ஆனால் என் ஆண்டவர் அப்படி செய்து இருக்கிறார் ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லாதவைகளை நான் அழைக்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் விசுவாசிக்கிறவன் சில நேரத்தில் மென்டலாக தான் இருப்பான் சரியா நீங்கள் விசுவாஸ் நல்ல விசுவாசிகள் மென்டலுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க பிரைஸ் எல்லாம் சரியா ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் நம்மை உலகத்தின் பார்வையில் பைத்தியமாய் மாற்றுகிறது தேவனுடைய பார்வையில் ஞானியாய் மாற்றுகிறது அலே உலகத்தின் பார்வையில் நாங்கள் பைத்தியம் மனுஷனுடைய பார்வையில் நாங்கள் பைத்தியம் ஏனென்றால் எங்களுடைய நம்முடைய விசுவாசமும் மனுஷனுடைய எண்ணங்களும் ஒன்றோடு ஒன்று இணையாது மனுஷன் கால நிலையை பார்ப்பார் சூழ்நிலையை பார்ப்பார் உன் வயதை பார்ப்பார் உன்னுடைய நிலைமையை பார்ப்பார் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்ப்பார் அவர் சொல்லுவார் உனக்கு வயசாயிடுச்சு உனக்கு குழந்தை இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை உன் கர்ப்ப ஆயிரத்தெட்டு பிரச்சனை உன்னுடைய கருவில் அந்த பிரச்சனை உன்னுடைய புருஷனுக்கு இந்த பிரச்சனை நீங்கள் ஏதாவது டெஸ்ட் டியூப் பேபியை ட்ரை பண்ணுங்க அது கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது கேரண்டியாக சொல்ல முடியாது நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்ன ஆனால் நாங்கள் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுவோம் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமேன் லூயா சோ இன்றைக்கு தேவ பிள்ளைய இல்லாததை இருக்கிறதை போல விசுவாசிக்கிறவரை நீ விசுவாசி எது இல்லையோ கவலைப்படாத ஆண்டோர் ஜபத்துல சொன்னார்னா நம்பு ஆண்டவர் சொன்னார் எலியா போய் ஜபம் பண்ணு நான் வானத்துல மழையை பெய்ய பண்ணுவேன் ஒரு முறை பண்ணார் ரெண்டு முறை ஜவம் பண்ணார் மூணு முறை ஜெவம் பண்ணார் ஏழாவது முறை கையளவு மேகத்தை தான் பார்த்தார் ஆனால் அவருக்கு தெரியும் இந்த கையளவு மேகம் பெருமேகமாய் மாறும் பிரைசொலான் பெருமேகமாய் மாறும் என் ஆண்டவர் இல்லாதவைகளை விசுவாசிக்கிற விசுவாசிகளை தேவன் எதிர்பார்க்கிறார் ஊழிய காரனை எதிர்பார்க்கிறார் ஒண்ணுமே இருக்காத நீ விசுவாசி ஒண்ணுமே இருக்காது நீ விசுவாசத்துப்போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிதான் போனாங்க ஓழியக்காரர்கள் இந்த தேசத்துக்கு போ இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் ஆண்டவரை நம்பி தேசங்களுக்கு போனார்கள் தீவுகளுக்கு போனார்கள் மலைகளுக்கு போனார்கள் திரும்பி வருவோம் என்று நிச்சயத்தோடு போகல திரும்ப மாட்டோம் என்கிற நம்பிக்கையோடு போனார்கள் ஆகவே அநேக பேர் திரும்பல ஆண்டவர் சாதிக்க வைத்தார் அவர்களை கொண்டு சாதிக்க வைத்தார் இன்றைக்கு கிங் ஆஃப் குளோரி திருச்சாப்பில் இருக்கிற விசுவாசியே தேவ பிள்ளையே இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் இந்த வருஷம் எதெல்லாம் உனக்கு இல்லையோ எதெல்லாம் நீ இழந்து போனாயோ அதை எல்லாவற்றையும் தேவன் உனக்கு தருவார் என்று நம்பு விசுவாசி ஆலே லூயா ஒரு நல்ல ஒரு சத்தம் ஆலே லூயா சொல்ல வேண்டாமா ஆலே லூயா ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் ஆக உனக்கு எல்லாம் எதெல்லாம் இல்லை அதெல்லாம் இருக்குதுன்னு நினை பிரைஸ் எல்லாம் ஐஸ்வர்யம் இல்லையா அது இருக்குது இன்னையில இருந்து அமேன் சுகம் இல்லையா அது இருக்குது இன்னையில இருந்து அமேன் அலே லூயா வாழ்க்கையில விடுதலை இல்லையா ஏசு விடுதலை தருகிறவர் நம்பு விடுதலை இருக்கு ரட்சிக்கப்படாதவனை பார்த்து சொல்ல நீ பாஸ்டர் ஆவன் சொல்லி அவனுக்கு சாபம் விடு என்னவா மாறுவே மாறுவாஸ்டராவர் புருஷ ரொம்ப துல்னா தான் நீ பாஸ்டர் ஆகிடுவா பாருன்னு ஆயிடுவார ஒரு பிரைஸ் தலை அலே லூயா அமேன் அலே லூயா இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் அதுதான் விசுவாசத்தினுடைய மகிமை ஆமேன் ஞானம் இல்லையா சொல்லு என் தேவன் எனக்கு ஞானமாய் இருப்பார் பலன் இல்லையா சொல்லு தேவன் எனக்கு பலனாய் மாறுவார் ஓட முடியலையா சொல்லு கர்த்தர் என்னை ஓட வைப்பார் என் கால்களை மான்களின் கால்களை கால்களைப் போல மாற்றுவார் இல்லை வந்து பார்க்குறாரு தன் குடும்பம் இல்லை தன் கூட்டம் இல்லை ஜனங்கள் இல்லை யாருமே இல்லை மூன்று நாள் பிரயாணத்துக்கு பிறகு வருகிறார் அந்த இடத்துக்கு சிக்லாக்கா சிக்லாக்கில் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வரான் என்னத்துக்கு வரான் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க ரெஸ்ட் எடுக்க இடத்துல பார்த்தா வீடெல்லாம் எரிந்து கிடக்கிறது உட்கார்ந்து மார்பிளை அடித்து பலன் போக மட்டும் அழுகிறான் ஏற்கனவே வந்தது எதற்கு தான் சொல்லுங்க ரெஸ்ட் எடுக்க வந்த இடத்துல பலன் போகும் மாதிரி அழுதுட்டு அதுக்கப்புறம் ஆண்டு சொல்கிறாரு போ யுத்தம் பண்ணுன்றார் ஹலோ இருக்கீங்களா நம்ம வீக்கு தான் ஆனாலும் யுத்தம் பண்ணணும் ப்ரைஸ்லாம் அலே லோயா ஆண்டவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு வீக்கான ஆட்களை வச்சு யுத்தம் பண்ணுறது தான் அலே லோயா அவன் பயந்து போய் உட்காந்துருக்கான் அவனை பார்த்து கிதியோனை நீ போய் தோப்ப வெட்டுன்றார் அவன் சொல்றான் அப்பா கொன்னுடுவார் ஐயா எங்கள் அப்பாவை பற்றி தெரியாது உனக்கு நீ போய் சரி நைட்டில் போய் வெட்டுட்டுமா எப்போ அதை வெட்டி போ அதுக்கப்புறம் சொல்கிறார் என்ன இப்போ யுத்தம் பண்ணு ஆண்டவரே தோலை த என்னது பணியாளர் நிரப்பும் பூமி நனையட்டும் அப்படி இப்படி ஆண்டவர்கிட்ட டீல் என்ன 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 மாதிரி அவன் அவன் அவனை ஆண்டவர் அவன் கூட நின்று அவனுக்கு உதவி செய்கிறார் பிரைஸ் சொலட் அலேலூயா பலன் இல்லாதவனை கொண்டு பெரிய பலனை கொண்டு வந்தார் அவனுக்கு கத்தி பிடிக்க அவனுக்கு தைரியம் இல்லை ஆகவே ஆண்டவர் பானையை பிடி தீவெட்டியை பிடி பிரைஸ் சொலால் அலேலூயா இல்லாதவைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார் இந்த இரவு உங்க மனசுல ஒரு எண்ணத்தை கொண்டு வாருங்க இல்லாதவைகளை ஆண்டவர் ஆபரகாமுக்கு அழைத்தார் குழந்தையே இல்லை கர்ப்பம் செத்து போயிருக்கு சரீரம் செத்து போயிருக்கு ஆனால் ஆண்டவர் சொன்னார் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை ஆண்டவர் அப்படி மாற்று லூயா விசுவாசிங்க அதுதான் மகிமை விசுவாசிங்க அவ்விசுவாசம் வேண்டமே வேண்டாம் பிசாசனுடைய மிகப்பெரிய வல்லம் என்ன தெரியுமா நீ எதை விசுவாசிக்கிறையோ அது நடக்காதபடி எல்லாம் சம்பவங்களை கொண்டு வருவான் ஆ சரியா நீ நல்ல வேலைக்காக நீ திங்க் பண்ணுவ உன் வேலை போகிற மாதிரி பிளான் பண்ணுவான் உன் குடும்பத்தில் பிரச்சனை வர மாதிரி பிளான் பண்ணுவான் நீ சொல்லணும் என் ஆண்டவர் இல்லாதவைகளை வகையில் இருக்கிறதை போல் தெய்வம் நான் சொல்லுவேன் உனக்கு நல்ல கம்பெனியில் வேலை வேணுமா சொல்லு இயேசுவின் விமத்தினால் எனக்கு பெரிய கம்பெனியில் ஆண்டு வேலை கொடுக்க போகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையை கேளுங்க ஜபத்தில் விசுவாசத்தோடு போய் முழங்கால் பாடிக்கிடு நான் ஜபிக்க போகிறேன் என் ஆண்டவர் என்னை வந்து சந்திப்பார் அந்த விசுவாசத்தோடு போய் ஜபன் அமீன் ஆண்டவரே நான் பாவி நான் புழு நான் பூச்சி நான் என்னென்னமோ நான் உண்மை காணது அருகதையற்றவன் பாவி இதெல்லாம் போய் சொல்லி அப்படியே இரு அழுதுட்டே திரும்பி வருவேன் இன்னைக்கு ஜவம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜவம் பண்ணு கர்த்தர் என்னை காண்கிறார் கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறார் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் என் நாமத்தினாலே நீ கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னார் விசுவாசத்தோடு போய் முழங்கால் படிட்டு நின்றுப்பாரு பிசாசெல்லாம் ஓடிடும் பிரைஸ் தோல் அடாலே லூயா ஏனென்றால் நாம பொதுவாய் நாம இந்தியர்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர் ஆகவே தான் நாம பெருசாக சாதிக்கலை நமக்கு நிறைய நிறைய உபதேசங்களை சொல்லி சொல்லி இவர் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதுலையே சில ஆட்கள் இவர் சொல்ற பிரசங்கம் தப்பா ரைட்டா இது வசனத்தின்படி இருக்கா இல்லையா நம்ம ஆட்கள் அப்படி குழப்பிட்டாங்க எதுக்கெடுத்தாலும் உபதேசம் எதுக்கெடுத்தாலும் உபதேசம் சரி இயேசுவை நம்பு இயேசு இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தெய்வம் உன்னை ஆண்டவர் அப்படி மாற்ற போறார் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாய் உனக்கு இல்லாதவகையிலெல்லாம் தேவன் கொடுத்து உன்னை கனப்படுத்த போகிறார் அலே லூயா நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் நம்புங்க சபத்துல போய் நிற்கும் பொழுது தேவனை துதித்து ஆராதிங்க தேவனை மகிமைப்படுத்துங்க தேவனை ஸ்தோத்திரீங்க சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவரே நீ சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை போல் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களை பிளந்து கொடுப்பீர் எனக்கு வழி காண்பிப்பீர் சொல்லுங்க அதற்கு தான் அற்புத அடையாளங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கு என் வாழ்க்கையில உயர்த்துவீர் ஏன் ஆண்டவர் ஒரு மெய்ப்பனை ராஜாவாய் மாற்றினார் ஏன் ஆண்டவர் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவனை பெரிய தலைவனாய் மாற்றினார் நாம மாறணும் என்பதற்காக அலே லூயா அவங்க கதைகளுக்கு களர் அடிப்பதற்காக அல்ல நீ அதை போல மாறணும் நீ யோசேப்பாய் மாறணும் நீ தாவிதாய் மாறணும் நீ ஆபிரகாமாய் மாறணும் என்ன நீ ஒரு நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட சாராளாய் நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட தெய்வீக மகளாய் மாறணும் உன் எதெல்லாம் இல்லையோ போய் கேளுங்க எனக்கு இருக்கு ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் அவர் அமீன் இந்த அழைப்பை தேவன் உங்களுக்கு உள்ளத்துல கொடுப்பார் சில ஆட்கள் பணத்தை கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சில ஆட்களை வேற ஏதாவது கேட்க கேட்க மாட்டாங்க அவங்க உள்ளத்திலேயே தேவன் ஆசையை வைத்திருப்பார் சுவாமி சிலருக்கு என் புருஷன் நல்லா இருக்கணும் உள்ளத்திலே அவன்ற ஆசை ஆசை வச்சிருப்பார் சில பெற்றோருக்கு என்னமா வேணும் எனக்கு எதுவும் வேணாம் என் புள்ள ஆசிர்வதிக்கப்படுற அவன் கர்த்தருக்காக ஒரு மோசையை போல வரணும் பிரைசலம் நம்முடைய உள்ளத்திலேயே தேவன் இல்லாதவைகளை குறித்து ஜெபிக்கக்கூடிய பாரத்தை கொடுப்பார் அதுதான் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை உன்னை அறியாமலே நீ பாடுகிற பாடல்கள் உன் எதிர்காலத்திற்குரிய பாடல்களாக இருக்கும் ஆமே உன்னை அறியாமலே நீ சில பாட்டை நேசிப்ப அந்த கருத்தைப்போ இன்னைக்கு யோசித்து பாருங்க அது உனக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நடக்கும் இல்லாவிட்டால் உனக்கு அது நடக்கக்கூடிய காரியமாக இருக்கும் சில வசனங்கள் உன்னுடைய மனதில் நீ அறியாமலே சில வசனங்களை சொல்லி ஜபிப்பேன் ஆபியானவர் ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எதற்காக அவர் உருவாக்கினார் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆபரகாமை எதற்காக உருவாக்கினார் ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எதற்காக இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார் அமேன் அலே லூயா ஆண்டவருக்கு தெரியும் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இருக்கிறது நீங்க பார்க்கணும் அலே லூயா உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் வல்லமை உன் குடும்பத்தில் தெய்வீக திட்டங்கள் வருவதை பார்க்கணும் ஆகவே உங்கள் இருதயங்களை சீர்படுத்துங்க சீர்படுத்துங்க நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் ஜபங்கள் ஆசிர்வாதம் இல்லாமல் போவதற்கு காரணம் இருதயம் சரியா இல்லாததனால உங்களை சரிப்படுத்தி கொண்டால் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஒரு அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனத்தை ரொம்ப தடுமாறினேன் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நீதிமான் பெரியவனா நல்லவன் பெரியவனா நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது அரிது நீதிமானுக்காக யாமனோ சாக மாட்டான் ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க துணிவான் நல்லவர்கள் தான் பற்றாக்குறை நீதிமானை விட நல்லவன் 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 உயர்ந்தவன் நீதிமான் சொல்லுவான் என் வசனம் சொல்லுது ஆகவே நான் உனக்கு உதவி செய்ய முடியாது இவன் நீதிமான் இவன் யாரு உபதேசம் என்ன பிரதர் எங்கள் உபதேசத்தின்படி நாங்கள் உங்களை எங்களுடைய சபையில சேர்த்து கொள்ள முடியாது என்ன நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது நான் உனக்கு திருவிருந்து கொடுக்க முடியாது நான் வந்து நீதிமான் நல்லவன் என்ன தெரியுமா செய்வான் சாப்படுறதும் எடுத்து கொடுப்பான் சாப்பிடுப்பான் சபையில் யார் தெரியுமா பற்றாக்குறை சொல்லுங்க நல்லவர்களுக்கு பற்றாக்குறை நீதிமான் விசுவாசித்தாலே நீதிமானாய் மாறி விடுவான் நல்லவன் விசுவாசித்தால் நல்லவனாய் மாற மாட்டான் நல்லவன் தன்னை நல்லவனாக இந்த பூமிக்கு தன்னை அர்ப்பணித்து தியாகம் பண்ணி உதவி செய்து மற்றவர்களை நேசித்தால் தான் அவன் நல்லவனாய் மாற முடியும் நல்லவன் விசுவாசத்தினாலே வருகிறவன் அல்ல நீதிமான் எதனால வர்றவன் விசுவாசத்தினால வர்றவன் நீதிமான் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையின் ரத்தத்தினாலே அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான் ஆனால் நல்லவன் வாழ்ந்து காட்டணும் ஹலோ ஆகவே தான் சபையில் நல்லவங்க கிடையும் நல்ல வச்ச கிடையாதுன்னு இல்லை குறைவு நல்லவன் சண்டை போட மாட்டான் ஹலோ இன்றைக்கு எத்தனை பேர் நாம் நல்லவர்கள் என்று நாம நம்மளை நிதானிக்க முடியுமா நல்ல இந்த வசனத்தை வாசித்து நான் தடுமாறினேன் நீதிமானா நல்லவனா யார் பரலோகத்துக்கு போவான் ஒருவேளை நல்லவர்கள் புற ஜாதியிலும் இருப்பார்கள் தெய்வம் இல்லை என்று சொல்வான் அவன் நல்லவனா இருப்பான் சொல்லுங்க அவன் சொல்லுவான் கடவுள் நல்லவன் நீ பசினா அவன் உனக்கு சாப்பாடு வாங்கி தருவான் நம்ம நீதிமான்கள் நீ பாவி நீ மனம் திரும்பு ஜபம் பண்ணு கர்த்தர் உனக்கு சாப்பாடு கொடுப்பார் நம்ம நீதிமான்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர் நான் உங்களுக்காக நாளை தினத்தில் போய் ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணுவேன் நீதிமான் நல்லவன் தம்பி சாப்பாடு இல்லையா சாப்பிட்லையா நீ சரிவா சாப்பிடலாம் நல்லவன் பரலோகத்துல ஒருவேளை நீதிமான்கள் இருப்பார்களா நல்லவர்கள் இருப்பார்களா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் நல்லவர்களா இருந்திருந்தால் உலகம் என்னைக்கு ஒரு அட்சிக்கப்பட்டு நாம வசனத்தை தான் பேசணும் நல்லவங்களா வாழலை நல்லவங்களா வாழல ஒருத்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு தலை முடி அப்படி விரிச்சு அப்படி வந்தா அவனை லூசிபர்க்கு ஈக்குவலா பார்க்கிறோம் சபைகளில் எவ்வளவு 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 அநியாயங்கள் சபைகளில் இருக்குன்னு ஜாதி சபையில் இருக்கா இருக்கு பணம் சபையில் இருக்கா இருக்கு பணம் இருந்தால் ஒரு மாதிரி பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி நல்ல வேலை இருந்தா ஒரு மாதிரி நல்ல வேலைன்னா ஒரு மாதிரி என்ன நல்ல குடும்பம் குடும்பமாய் அவங்க நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் அதிலே ஒருத்தர் கணவனால டைவர்ஸாக பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை இருந்து அவளை பார்க்குற விதம் வேற எங்க சபையில் இருக்கே என்ன ஒருத்த வாழ்க்கையில இளமையில கெட்டு போயிட்டா கெட்டு கெட்டு வாழ்க்கை கெட்ட சீரழிஞ்சு போச்சு அவ திரும்ப மனம் திரும்பி வந்தா சபை ஏற்றுக்கொள்ளுதா ஏற்றுக்கொள்ளாது புதுசா வந்தவங்களை பத்தி இப்ப நிக்கிறாங்க ரெண்டு பேரும் குயர்ல அவங்கள பத்தி தெரியுமா ஏசு சாமி காஸ்புல் சொல்ற மாதிரி அவங்களுடைய காஸ்பில சொல்லுவாங்க ஹலோ நாம நான் எதை சொல்றேன்னா நாம மாறணும் ஐயா நாம மாறணும் நம்முடைய சபை மாறணும்

நீங்களாம் நல்லவங்கதாம்மா நான் பிரசங்கத்துக்காக பேசுகிறேன் சரி சரி தெரியல சில நேரத்தில் வசனங்கள் என் இருதயத்தை நெருக்கியேவுது சம்டைம்ஸ் ஐ ரியலி ஐ ஐ ஐ டோன் நோ வாட் டு டூ என்ன அந்த வசனங்கள் என்னை நெருக்குது அடுத்து பதினெட்டாவது வசனம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் விசுவாசத்தினுடைய மேன்மை உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் சொல்லுங்க அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் நம்பிக்கையை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்ன வார்த்தை இது அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் அதை நம்புவதற்கு ஏதுவே இல்லை அதை நம்புவதற்கு ஒரு ரீசன் இல்லை அதை நம்புவதற்குரிய எந்த விதமான அறிகுறியும் இல்லை என்ன பட் நோ எவிடென்ஸ் அவனுடைய வாழ்க்கையில எவிடன்ஸ் இல்ல ஆண்டர் சொல்றாரு நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் இருந்தும் அதை நம்பினான் அதுதான் விசுவாசத்தினுடைய மேன்மை உன்னை பார்த்தா நீ உதவாத மாதிரி தான் இருப்ப ஆனா நாட்கள் வரும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார் அலே லூயா நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தாலும் நம்புங்க நான் அப்படிதான் நம்பினேன் என்ன ஆண்டவரை நம்பினேன் என்னை நான் நம்பல என்னை அழைத்தவர் பெரியவர் என்று நான் நம்பினேன் நான் சிறியவன்தான் நான் குறை குறைவுள்ளவன்தான் நான் பலவீனன் தான் ஆனால் என்னைக் கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய முடியாது என்னை அழைத்த தெய்வம் எதையும் எனக்காக செய்வார் என்கிற நம்பிக்கை ஹ Alleluia நம்புவதற்கு ஏது உள்ளே அவன் வாழ்க்கையில நம்பு இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம் பிஆர் கிடைப்பதற்கு ஏதுவே இல்லை ஹலோ நம்பு கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை இல்லை ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அமேன் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு எனக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லை ஏதுவே இல்லை இந்த தேசத்தில் ஒரு வீடு வாங்க என்னால முடியாது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய என்னால முடியாது நான் டோட்டலி ரிஜெக்டட் பர்சன் நோ ஃபேத் நதிங் நோ டேலண்ட் நத்திங் பட் ஆண்டவரை நம்பு நம்புவதற்கு ஏது இல்லாவற்றல் ஆண்டவரை நம்பு இந்த விசுவாசம் வரணும் உங்களுக்குள்ள வரணும் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை இந்த தேசத்துல வேறொன்ற பண்ணுவார் நம்புங்க நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க அவனுக்கு கிடைக்கல அவ அவளுக்கு கிடைக்கல அவங்க நம்மளோட சம்பளம் அதிகம் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சது நம்மளை விட படிச்சாங்க எல்லாம் சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து அவங்களுடைய மைண்ட்ல பொல்லாத பிசாசு டவுட்ஸை கொண்டு வந்துட்டான் நீ பார்க்க வேண்டியது சூழ்நிலைகளை அல்ல நீ பார்க்க வேண்டியது தெய்வத்தை அவர் நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அலே லூயா உன்னை கொண்டு செய்வார் அமீன் சொல்ல மாட்டீங்களா உன்னை கொண்டு செய்வார் உன் குடும்பத்தை கொண்டு செய்வார் உன் பிள்ளைகளை கொண்டு செய்வார் நம்புவதற்கு ஏதுவில்லாத காரியத்தை நம்ம செய்கிறோம் கிங் ஆஃப் குளோரி செய்கிற காரியங்கள் நம்புவதற்கு ஏதுவல்லாதது ஏனென்றால் நாங்கள் எங்களை நம்பல கர்த்தரையை நம்பி இருக்கிறோம் ஆமேன் ஹலை லூயா கர்த்தரை நம்பி இருக்கிறோம் இதை விட பெரிய பெரிய காரியம் செய்ய போகணும் ஐயா ஹலை லூயா வெள்ளியும் பொண்ணும் தேவனுடையது கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்ய சம்பனாய் மாற்றுவார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அள்ளி கொடுக்கும்படி மீதி எடுக்கும்படி ஆண்டவருக்கு கொடுத்தும் மீதி இருக்கும்படி தேவன் செய்வார் ஆமேன் கர்த்தருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஆகாய் தீர்க்க புஸ்தகத்தை வாசித்து பாருங்க இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சபையை கட்ட ஆரம்பித்த அந்த நாளில தேவன் சொல்றாரு என் சபையிலே கட்டுகிறபடி இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை சிறைப்பட்டு போனவர்கள் எப்படி சபையை கட்டுவார்கள்

ஆபிரகாமுடைய உள்ளத்துல ஒரு விசுவாச நம்பிக்கைக்கு ஏதுவாய் இல்லை நான் அன்றைக்கு ஆண்டருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு நல்ல பலசாலியாய் நான் இருந்தேன் இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது என்றைக்கு என்னுடைய பேலன் குறைந்து விட்டது என்னுடைய சரீரம் தளர்ந்து விட்டது ஆழ்ந்தவர் சொல்றாரு நான் உனக்கு இந்த தேசத்தை தருவேன் 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 என்று இருபத்தி அஞ்சு வருஷமாய் சொல்றாரு ஆனால் ஒன்றுமே நடக்கலையே என்று அவன் சந்தேகப்படல நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தாலும் கர்த்தரை நம்பினான் அது அவனுக்கு நீதியாய் மாறியது அலே லூயா நீ நம்பு ஒரு பிரியட் வரைக்கும் இரு நம்பிட்டே இரு டோன்ட் கிவ் அப் மீன் வேலையில பிரச்சனை வரும் குடும்பத்துல பிரச்சனை வரும் ஊழியத்துல பிரச்சனை வரும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வரும் வியாதிகள் வரும் ஆனால் நம்பு என்னை அழைத்த தெய்வம் பெரியவர் என்னை கொண்ட அவர் பெரிய காரியம் செய்வார் ஆமேன் செய்வார் நிச்சயம் செய்வார் நமக்கு தேவை மனசுல நம்பிக்கை அலே லூயா விசுவாசம் உள்ளவர்கள் சிங்கத்தை போல் இருக்கணும் சிங்கத்தை போல் அந்த அக்னிக்குள் பிரவேசித்தார்கள் சிங்கத்தை போல தாவீது கோலியாத்தை சந்திக்க போனான் ஏனென்றால் அவனுக்குள் இருந்த நம்பிக்கை என்னுடைய தெய்வம் நான் கர்த்தரின் மெய்ப்பர் என்று பாடியிருக்கிறேன் அவர் என்னை கைவிட மாட்டார் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் நம்பிக்க நம்புவதற்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு நம்புங்க இன்னைக்கு நம்புங்க எதெல்லாம் நம்பிக்கை நம்ப முடியாதது உனக்கு நடக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எழுதி வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு டாக்டர் சொல்லியிருப்பார் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி எழுது இன்னைக்கு எழுது இன்னைக்கு நம்புவதற்கு ஏது இருந்தாலும் இன்றைக்கு நான் நம்புகிறேன் என் தேவன் எனக்கு ஒரு ஐசக்கை கொடுப்பார் இல்லாட்டால் எனக்கு ஒரு எலிசபத்தை கொடுப்பார் என்று எழுதி வை கர்த்தர் அதை செய்வார் அமீன் திருமணம் ஆவதற்கு தடைகள் காணப்பட்டாலும் என் ஆண்டவர் எனக்காக ஒரு ரெபேக்காலோ ஒரு ஈசாக்கை கொடுப்பார் என்று எழுதி வை கர்த்தர் அதை உனக்காக செய்து முடிப்பார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஜஸ்ட் பிலீவ் விசுவாசி வேற என்னத்தை கேட்கிறார் ஆண்டவர் விசுவாசி உன்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்று விசுவாசி அலே லூயா இல்லாதவைகளை பயிற்சலி அடைக்கிறவர் என்று விசுவாசி அவர் நம்பிக்கைக்கு ஏது வெல்லாது அதை செய்ய வல்லவர் என்று விசுவாசி ஆமேன் விசுவாசிக்க முடியுமா அலே லூயா பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனா இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் ஆமீன் எல்லாரும் சொல்லுங்க என்னது இருந்தான் இருந்தான் தன் சரீரம் செத்து போனது என்னாது இருந்தான் சாராளுடைய சரீர கர்ப்பம் செத்து போனது என்னாது இருந்தான் நெகட்டிவ் திங்ஸ் என்னாது அமீன் டோன்ட் திங்க் அபவுட் யுவர் நெகட்டிவ்ஸ் அமீன் சொல்லுங்களேன் டோன்ட் திங்க் அபவுட் யுவர் நெகட்டிவ்ஸ் நெகட்டிவா பாசிட்டிவா மாத்த தேவனால் முடியும் அலேலூயா ஆண்டவரால் முடியும் நம்மள எத்தனையோ நெகட்டிவ்ஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நெகட்டிவ்ஸ் தான் நம்முடைய பலவீனங்களை குறித்து நான் தேவனை துதிக்கிறேன் ஏனென்றால் என் பலவீனத்தில் தான் தேவனுடைய பலன் கிரியை செய்கிறது என்று பவுல் எழுதுகிறார் அமீன் நான் அதை தான் நம்புறேன் நான் எதிலே பலவீனமா இருக்கிறேன் அதிலே தான் நான் பலன் உள்ளவனாய் நான் இருக்கிறேன் அவன் விசுவாசத்தில பலவீனமாய் இருக்கவில்லை அவன் தன் சரீரம் செத்து போனதை தன்னுடைய மனைவினுடைய கர்ப்பம் செத்து போனதை என்னாது இருந்தான் அதாவது அது அதுக்கு மதிப்பே தரல கேட்டாங்க அப்ரஹாம் ஆண்டர் குழந்தை கொடுத்துட்டாரா கொடுப்பார் இல்லை நீ என்ன தாத்தா வாயிட்டு என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி அவன் கேரே டோன்ட் கேர் தேவனால முடியும் தேவனால முடியும் மீன் சொல்லுங்க தேவனால முடியும் தேவனால முடியும் ஹலைலூயா உன் தோல்வியை குறித்து என்ன தோல்வி அது தானா போயிடும் ஆண்டவருடைய பாதையில நீங்க பாத்தீங்களா தோற்று போனவர் தான் ஜெயித்தார்கள் தோற்று போனவர்கள் ஓடி போனவர்கள் தப்பி போனவர்கள் வாழ முடியாதவர்கள் அவர்கள் தான் வேதத்திலே சாதித்தார்கள் அவங்க தான் சாதித்தாங்க ஓடி போனவர்கள் வாழ முடியாமல் தத்தளித்தவர்கள் பயந்தவர்கள் ஆண்டவர் சொல்ற உன்னுடைய குறிச்சு என்ன திரு ஆண்டவரே வருவார் உன்னை ஒருவேளை இன்றைக்கு மாற்றுவார் இந்த பிரசங்கம் உள்ளத்துல ஒரு பொது விசுவாசத்தை கொண்டு வரும் இனி நீ விசுவாசத்துல பலவீனமாய் இருக்க போவதில்லை ஆபரகாமை போல விசுவாசத்தில் நீ பலனுள்ளவனாய் மாற போகிறாய் ஆமீன் நம்புறீங்களா பலனுள்ளவாய் மாற போற அறிக்கை அறிக்கை செய்துட்டு காலையில் எழுந்து விசுவாச அறிக்கை செய் என்னை செய்யப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய் எனக்கு பேலனுண்டு ஆலே லூயா கர்த்தர் என் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நான் ஆண்டருடைய பிள்ளை நான் ஆண்டருடைய பிள்ளை நான் ஆண்டருடைய பிள்ளை என்று சொல் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று சொல் கர்த்தர் ஏன் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல் நான் கர்த்தருடைய கண்மணி என்று சொல் கர்த்தர் தன்னுடைய உள்ளம் கையில் என்னை வரைந்து என்று சொல் கர்த்தர் என்னை கீழே விடுவதில்லை என்னை தனியாய் விடுவதில்லை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அறிக்கை இரு பிசாசு ஓடிடுவான் மனசுல இருக்கிற குழப்பங்கள் ஓடிடும் லூயா தேவன் உன்னை ஒரு உன்னத நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு கைவிடப்பட்டவளை போல இருக்கலாம் பிரயோஜனமற்றவளை போல இருக்கலாம் ஒன்றுக்கு முதவாதவளை போல இருக்கலாம் யாரும் உன்னை நம்பாதத நம்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மற்ற மகளாய் இருக்கலாம் உன் குறைவுகளை தயவு செய்து எண்ணாதே ஆபரகாம் தன் குறைவை எண்ணல எண்ணாதே போனான் எத்தனை அற்புதமான வார்த்தை இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு நாம நம்முடைய குறைவுகளை தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஐ எம் வீக் ஐ அம் வீக் மை லைஃப் இஸ் எ ஃபெயிலியர் ஐ ஹவ் நோ ஒன் என்ன ஐ நாட் எஜுகேட்டட் ஐ எம் புவர் இதை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என் ஏசு பெரியவர் என் ஏசு வல்லவர் என் ஏசு அதிசயமானவர் என் ஏசு எதையும் செய்ய வல்லவர் என் ஆண்டவர் என நேசிக்கிறார் மாற்றுங்க உங்களுடைய எண்ணத்தை நம்முடைய சொத்தே இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு எல்லாம் எல்லாம் இயேசுவே இஸ் எவ்ரி திங் உனக்குள்ள ஆயிரம் ஓட்ட ஐயா ஹீ கேன் ஃபில் எவ்ரி திங் மீன் எல்லாத்தையும் அவர் அடைப்பார் மீன் இன்னைக்கு என்ன பிரச்சனை உன்னை பார்த்துட்டு இருக்கிற இந்த பாஸ்டர் வின்சனுடைய பிரச்சனை என்ன நான் என்ன பார்க்கறதுல அவரை பார்க்கிறேன் அமீன் நான் என் பிரச்சனையை பார்த்தேன்னா பார்த்தேன்னு நிற்கக்கூட முடியாது ஐ டோன்ட் சி மை ப்ராப்ளம்ஸ் என்ன ஒரே ஒரு வாழ்க்கை கண்ணம் மூடுன்னு அவர்கிட்ட போய் நிற்க போகிறான் அவ்வளவுதான் அவர் பார்த்து கொள்வார் லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ இந்த உலகத்தின் எந்த சக்தியோ இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய சொத்து ஆகவே என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் எனக்கு பலனாய் மாறுகிறது அலே லூயா என்னாதிரு உன்னுடைய வீக்னஸ் என்னாதிரு டோன்ட் திங்க் அபவுட் Don't think about your sin. Don't think about even your addiction. God can change everything. Amen. He can change everything. Hallelujah. ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்தேன் எவ்வளோ பெரிய அநியாயம் செய்தேன் இவ்வளோ பெரிய சபிக்கப்பட்டவன் இன்றைக்கு தேவன் உன்னை அரசாங்கத்தில் பீடத்தில் ஆண்டவர் அரண்மனையில் உன்னத நிலைமையில வைக்கும் பொழுது அதெல்லாம் சாட்சியாய் மாறும் உன்னை போல புறக்கணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை பார்த்து இப்படிப்பட்ட மனுஷனை இவ்வளவு தேரம் ஆண்டவர் உயர்த்துவார் ஆனால் என்னையும் உயர்த்துவார் என்று உன்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு வேதனைகள் ஒவ்வொரு ஃபெயிலியர் யாரோ ஒருவனுக்கு சாட்சியாய் மாறப்போகுது ஆமேன் ஏன் ஆண்டவர் யோசேப்பை சிறைச்சாலைய போட்டார் சிறையில் இருக்கிற கேள்விப்பட்டு யோசேப்பை போல சிறையில் இருந்து அரசால புறப்பட்டவர்கள் உண்டு நம்முடைய நம்முடைய கடந்த தோல்விகள் தேவன் யாரோ ஒருவனுக்கு அதை ஆறுதலாய் மாற்றுகிறார் உபத்திரவங்களை நாங்கள் மேர்வை பாராட்டுகிறோம் உன் உபத்திரவம் யாரோ ஒருத்தனை ஆறுதல் படுத்த ஆயிட்டேன் பத்து முறை பெயில் என்னை திரும்ப படிக்க வைத்தார் நான் பெரிய லெவலுக்கு வந்துட்டேன் ஃபெயில் ஆகிற யாரோ ஒருவன் அதை வாசிப்பான் அவனுடைய வாழ்க்கை மாறும் அலே லூயா தன்னுடைய பலவீனத்தை என்னாதிருந்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளனா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் ஆமேன் எத்தனை வார்த்தை வாட் ஏ வண்டர்ஃபுல் வேர்ட் என்ன இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செத்து போய் இருக்குதோ எதெல்லாம் நீ இழந்து போய் இருக்கிறாயோ எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய் விட்டதோ அதை குறித்து என்னாதிரு கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவர் அமேன் புதுசா ஆண்டோட புது வாழ்க்கை கொடுப்பார் புதிய காரியத்தை செய்வார் புதிய நன்மையை தருவார் நாம் ஆராதிக்கிற தெய்வம் வானத்தையும் பூமியும் வார்த்தையில உருவாக்கிறவர் நீ சொன்ன நீ ரொம்ப சோட்டா ஐயா உன் உன் வாழ்க்கையை மாற்ற தேவனால் முடியாதா வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் நீ என்ன பெரிய பெரிய ப்ராப்ளமா நீ நத்திங் ஒரு நிமிஷத்துல தேவனை எல்லாவற்றையும் மாற்றுவார் அலே லூயா இந்த வருஷம் முடிவதற்குள் எத்தனை பேருக்காக கரங்கள்ல ஆண்டவர் பிஆர்ஐ கொடுப்பார் எனக்கு தெரியாது இந்த வருஷம் முடிவதற்குள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை நடத்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எனக்கு தெரியாது இந்த வருஷம் முடிவதற்குள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவன் ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் கிருபையையும் வல்லமையும் கொடுப்பார் எனக்கு தெரியாது நிச்சயமாய் கொடுப்பார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அமேன் அலே லூயா ஒரு வசனம் இருக்கு அதை சொல்லிட்டு நஜாவும் பண்றேன் சரியா இருபத்தி ஓராவது வசனம் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இந்த வருஷம் உனக்கு கொடுத்த வாக்குதத்தத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆவியில் நிரம்பி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவன் அதை நான் செய்தான் அலே இது இது பத்த நல்ல கரங்களை உயர்த்தி வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்று என் தேவன் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி 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 நல்ல வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்களேன் என் ஆண்டவர் செய்ய இருக்கிறார் என் ஆண்டவரனை ஆசீர்வதிக்க இருக்கிறார் என் ஆண்டவரனை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் தேவனை மகிமைப்படுத்தி 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 விசுவாசத்திலே வல்லவனானான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது உனக்கு தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவ ராமேன் அப்படியே இழந்து நின்று தேவனை துதிப்போமா இன்றைக்கு ஆண்டருடைய பாதத்தில் நாம் கேட்ட சத்தியம் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்த நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை இருக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம் உன் வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ எதெல்லாம் நீ இழந்து போனாயோ எதெல்லாம் செத்து போச்சு எதெல்லாம் காணாமல் போச்சு எதெல்லாம் வாழ முடியாத நிலைமையில இருக்கிறாயோ எல்லாவற்றையும் தேவனால் மாற்ற முடியும் ஆபரகாம் தேவனை விசுவாசித்தார் ஹாலே லூயா வாக்குதத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராய் மாறினார் இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசக போறீங்க கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறார் கர்த்தர் உங்களை பலன் கொண்டு உங்களை இன்னும் அதிக அதிகமாய் வர்த்திக்க பண்ண போகிறார் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கல நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஆபரகாமின் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்புவதற்கு எந்த விதமான Swami what evidence in Lama nothing he has got no evidence to believe but still he believed he has got no evidence to believe but still he believed in God hallelujah whatever he believed God gave him amen hallelujah today also that the same thing is going to happen today we are going to have faith in God we are going to have faith in our dear loving Jesus God can do miracle in our life God can change every situation in your life, God is going to bless you. Hallelujah. No one can come against God's blessing. When God starts pouring his blessing upon you, no one can stop it, my dear brothers. No one can stop it, my dear sister. Today is the day that you are going to receive the anointing of the Holy Spirit. We are going to believe in Jesus. God is going to honor our faith. God is going to bless us. Hallelujah.

Even every part of your body, even every part of your organs, something happened. It is not operating properly. But today the Lord is going to touch and He is going to give you a new organ. He is going to heal you. He is going to heal you from yet to toe My God is great. Hallelujah. He can do, He can do, He can do. Only thing which is going to stop Him is your unbelief. But today, believe God. God is going to open the heavens for you. Hindaki Visuva.

Are going to hear the voice of God. You are going to hear the voice of God. God is going to listen to your prayer. He is going to answer your prayer. He is going to see that you are going to conquer in everything. Hallelujah. படுத்து வாய்களை திறந்து துதி விடுதலையாக விடுதலையாக பேசுக்க போகிறாய் உன் குடும்பத்திலே மாற்றம் அறுகிறது உன் பிள்ளைகளிலே மாற்றம் தோற்று போனான் அடிந்து கொள் பிசாசை அதிகாரம் கொடுத்து விட்டார் உனக்கு வல்லமை கொடுத்து விட்டார் உனக்கு அபிஷேகம் கொடுத்து விட்டார் நல்ல பலமாய் கரங்களை தட்டு நிரம்பி வல்லமையை பெற்றுக்கொள் 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 என் தயங்குகிறாய் என் கலங்குகிறாய் உன் மீது தேவனுடைய அக்னி

அவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும் வேலை படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நல்ல எதிர்காலம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி சபிக்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஏசுவி நாமத்தில் பிதா தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை another venue mughavari king of glory prayer center 4 bar 3 a new salt colony திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐ எஃப் எஸ் சி கோட் கேவிபிஎல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது